கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ளுங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம நல்ல சோல்ஜர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் அடியனை பேச வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்து நிற்க ஆண்டவரே எல்லளவும் தகுதி இல்லாத என்ன ஆண்டவரே நீர் இங்கே நிற்க வைத்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க. இதை பார்க்கிற ஆண்டவரே என்னுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அப்பா உம்முடைய வார்த்தையாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் நம்ம சில இராணுவ வீரர்கள் அவங்க பைபிளில் என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 22:17. பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவிதோடே இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. இந்த இடத்துல ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இராணுவ சேவகர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் கொல்ல மாட்டோம், கத்தர் அபிஷேகம் பண்ண மனிதர்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜாவோட கட்டளை அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்கிறாங்க. உடனே ஏன் இப்படி மறுதளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது தேவனுடைய ஆசாரியர்கள் அவங்கள கொல்றதுக்கு இவங்களுக்கு ராஜா கட்டளை கொடுத்தாலும் அவங்க கொல்லலை. அப்போ ராஜா வந்து பக்கத்தில் இருக்கிற உன்னொத்தர்கிட்ட சொல்கிறாங்க, நீ கொன்று அப்படின்ட்டு. உடனே அந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணிடுறாரு, கொன்னுடுறாரு. ஏன்னா அவர் வேற தேசத்தை சேர்ந்ததுனால அவர் கொன்னுடுறாரு. சரி, ஏன் இந்த ராஜா வந்து இவரை கொல்ல சொல்கிறாங்க, தேவனுடைய ஆசாரியர்களை ஏன் கொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்துருப்பாங்க, அது தெரியாமல் கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மெசேஜுக்கு இந்த ஆசாரியர்கள் யாரு அப்படின்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஏலி தாத்தா அப்படின்ட்டு நம்ம சாமுவேல் 1 அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 1 அதிகாரம் 2-3 பார்ப்போம். அப்போது ஏலியின் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பாவமான காரியங்களை செஞ்சாங்க. அதை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏலி கிட்ட சொல்லுவார். ஏலி வந்து என்ன சொல்லுவார்னா, பிள்ளைகளை கண்டிக்காம அவங்கள விட்டுருவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளைகளுடைய அக்கிரமம் பெருசாயிருச்சு, நீ என்னை கனம் பண்ணாமல் உன் பிள்ளைகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணதுனால நான் வந்து இந்த ஆசாரிய பட்டத்தில் உன்னுடைய வம்சத்தில் யாருமே இல்லாதபடி எல்லாரையும் நான் கொன்று போடுவேன், கிழவனையும் கொன்று போடுவேன், ஒரு கிழவனும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அந்த காரியங்கள் நிறைவேறதுக்காக இந்த ஆசாரியர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்போ இதை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றுறாரு. கடைசியாக ஒரே ஒரு ஆசாரியை தப்பிச்சு தாவீது கிட்ட போய் இருப்பாரு. அவரையும் சாலமோன் வந்து என்ன பண்ணுவார், நீ ஆசாரியனாய் இல்லாதபடி நான் உன்னை தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனம் எங்க வரும்னா, 1 ராஜாக்கள் 2:27. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். ஆமா, ஏற்கனவே சவுல் வந்து அந்த 85 பேரை இந்த ஆசாரியர்களை இங்கே கொண்டாச்சு. கடைசியாக ஒருத்தர் மட்டும் ஆசாரியராக இருந்தார், அவரையும் சாலமோன் வந்து என்ன பண்ணிடுறாரு, கர்த்தருடைய ஆசாரியனாய் இல்லாதபடி தள்ளி போட்டுடுறாரு. இதில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. இப்போது இந்த முதல் வசனத்தில் இந்த நல்ல சோல்ஜர்ஸ், நல்ல சேவர்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அந்த இராணுவ வீரர்கள் ஆசாரியரை கொல்லாமல் இருந்தது போல் அதை நம்ம விட்டுருவோம். இப்போது அந்த இடத்துல இருக்கிற நம்மளை வச்சுக்கிடுவோம். சரியா, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு மேலே இருக்கிற அதிகாரி வந்து சொல்கிறாரு, இந்த காரியத்தை செய்ய உனக்கு ப்ரொமோஷன் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம போய் என்ன வேலை அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வேலையாக இருக்குது. நம்ம என்ன செய்வோம், செய்வோமா இல்லை செய்யாமல் இருப்போமா? நிச்சயமாக வீட்டில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நினச்சோன்னா நம்ம செய்வோம், ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில பேர் வந்து செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ராஜாவுடைய வார்த்தைகளை கீழ்படியாத அந்த சேவகர்கள் நம்மளை காட்டிலும் உத்தமமாக நடந்து கொண்டாங்க. அந்த இடத்துல நம்மளை வச்சு உங்களையோ இல்லாட்டி என்னையோ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம 50-50% தான் இருக்கும். ஒன்று செய்வோம் இல்லாட்டி செய்யாமல் இருப்போம். ஆனால் அவங்க இல்லை, நாங்கள் செய்யவே மாட்டோம், எங்கள் உயிருக்கே பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளையும் அவங்க மீறுறாங்க. இதே மாதிரி இன்னொன்று இராணுவ வீரர்களை பற்றி பார்ப்போம். 1 சாமுவேல் 25:9. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம்
தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னன்றும் பேசாதிருந்தார்கள். ஆமாம், இந்த காரியம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாபால் ஒரு பெரிய விருந்து பண்ணுறாரு, தாவீது வந்து அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 10 வாலிபர்கள் அனுப்புகிறாங்க. அவங்க என்ன தாவீது சொன்னாங்களோ அதை போய் சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை போட்டிருக்கு. பின்னு அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு போட்டிருக்கு. இதே நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னோன்னா, நம்ம போன காரியம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு காரியமும் பேசாமல் இருந்திருப்போமா? இந்நாளில் நம்மளை கம்பேர் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லாட்டி நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், இல்லாட்டி ஒரு நபரை பார்க்க போகிறோம், எல்லாமே வேலையெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? வீணாக பேச ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்த ட்ராவலை பற்றி பேசுவோம், அந்த பக்கத்து வீட்டு ஆளை பற்றி பேசுவோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்க? தாவீது தனக்கு என்ன சொன்னாங்களோ அதை சொல்லி அமைதியாக நின்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க. வேதாகமத்தில் போட்டிருக்கு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போவாது. நிறைய பேச பேச என்ன வரும்? பாவம் தான் வரும். அதனால நம்மளுடைய வார்த்தைகளை எவ்வளோ கம்மியாக பண்ணுறோமோ, ஞானம் விளங்க பேசுகிறோமோ, நம்ம நிச்சயமாக அநேக வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை. இதே மாதிரி இன்னொன்று, இராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க நம்ம பார்ப்போமா? 2 Samuel 15:18-22 அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகி என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். இந்த இடத்துல ராஜா வந்து என்ன சொல்றாரு? ஈத்தாயை பார்த்து, நீ வர வேண்டாம், நீ நேத்து தானே வந்த பயணத்துல இருந்து, இதே மாதிரி நீ புற தேசத்தான், நீ வர வேண்டாம், நீ ராஜாவோடு இரு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அதுக்கு அந்த போர் வீரன் என்ன சொல்றான்? இல்ல ராஜா, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அங்கதான் மறிப்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்மளா இருந்தோம்னா, நம்ம பிழைச்சோம்னா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஊருக்கு ஓடி இருக்கலாம், இல்லாட்டி எதுக்கு நம்மளுக்கு இது இந்த வேலை, இப்ப புதுசா வந்திருக்கிற ராஜாக்கு நம்ம அப்சலோமுக்கு கூட போய் இருந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் உண்மையா லாயல்ட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த வந்து அவன் வெளிப்படுத்துறான். இல்ல, நான் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, என்னோட கடமை என்னது? என்னுடைய ராஜாவுக்கு பணிவிட செய்யணும், வேலை செய்யணும், அதுக்காக தான் என்னை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 600 பேர் பெரிய பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு உடனே ராஜா போன்னு சொல்றாரு. அவன் இல்லை நான் வருவேன் அப்படின்றான். அடுத்த வார்த்தையில ராஜா சொல்றாரு, சரி நீ பின்னாடி வா அப்படின்னு உடனே 600 பேர் அவங்களுக்கு முன்னும் பின்னுமா நடந்து போறாங்க. இந்த காரியம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்சலோம் வந்து என்ன பண்ணிட்டாரு? தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வராரு. அப்போ எல்லாருமே தப்பிச்சு வனாந்தரத்துக்குள்ள ஓடுறாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு போர் வீரர் என்ன பண்ணார்னு பார்ப்போம். 2 Samuel 18:12 அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டனாகிய அப்சலோமே, நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வசனத்துல பார்த்தது வந்து என்னன்னா, தாவீது ராஜா வந்து தப்பிச்சு போய் வனாந்தரத்துக்கு போறாங்க. இப்போ படித்த வசனத்தில் வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, அப்சலோம் வந்து ஒரு கருவாளி செடி மரத்துக்கு அடியில் மாட்டிக்கிடுவாரு. அவங்கள வந்து ராஜா வந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அவங்க சேர்வைக்காரர்கிட்ட போர் வீரர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னோட பிள்ளைய வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா இராணுவ வீரருக்கு மேலே ஒரு கமாண்டர் இருப்பாங்கல்ல, அவர் வந்து சொல்கிறார், நீ ஏன் அப்சலோமை பார்த்துன்னு சொல்கிற, ஏன் கொல்லலை அப்படின்னு ஒன்று. இல்லை, ராஜா வந்து கட்டாயமாக சொன்னார். என்ன சொன்னார்? பிள்ளையை கொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ நான் கொண்டுட்டு வந்து நின்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ராஜா சொன்னார் நீ ஏன் கீழ்படியிலன்னு கேட்பீங்க, அதனால நான் ராஜா வார்த்தைக்கு தான் நான் கீழ்படிவேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனும் நான் ராஜாவோட பையன் மேலே கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இடத்துல நம்மளை வச்சு நிறுத்தி பார்ப்போன்னா நம்ம எதிரி ஒத்த மாட்டிக்கிட்டான், ராஜாவோடைய எதிரி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு நார்மலாக ஒரு சாதா ஒரு மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக எப்பயுமே பேசுகிறாரு, அவருக்கு பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நிலைமையில் இருந்தால் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த இடத்துல ராஜான்னு சொல்லி தாவீதை போட்டிருக்கு. நம்மளுடைய ராஜா யாரு? ஏசப்பா. ஏசப்பா என்ன சொல்றாங்க? மன்னிங்க, ஒரு கண்ணத்தை அடிச்சா என்ன பண்ணுங்க, திருப்பி இன்னொன்று கண்ணத்தை காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்க பிரயாசப்படுவோம், கத்தர் நம்மளுக்கு நிச்சயமா உதவி செய்வார். இதே மாதிரி இன்னும் கடைசியா ஒரு சோல்ஜர் இருக்காரு, எந்தெந்த நிலைமையில என்ன பண்ணினாருன்னு நம்ம பார்ப்போம். என்ன வசனம்னா 1 சாமுவேல் 26:6. தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலின் இடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்கிறதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். ஆமா, இது 1 சாமுவேல்ல இருக்கு. என்ன சொல்றாருன்னா, தாவீது ராஜாவை கொல்றதுக்கு சவுல் ராஜா வந்திருக்காரு, அவரோட இடத்தை துரத்திட்டு வந்து இங்க வந்து நிக்கிறாங்க. இப்போ தாவீது வந்து என்ன சொல்றாரு, அவங்க சேர்வைக்காரர்கிட்ட ரெண்டு பேருடைய பேரை சொல்லி, இந்த ரெண்டு பேர்ல யார் என் கூட வாரா அப்படின்னு உடனே அபிசாய் சொல்ற, நான் வரேன் அப்படின்றான். இது எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா, பார்க்குக்கோ இல்லாட்டி ஒரு விருந்து சாலைக்கோ கூட்டிட்டு போல, எதிரியோட எல்லை, அவங்க எங்க தங்கி இருக்காங்களோ எங்க இருக்காங்களோ அந்த எல்லைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகிறது. தாவீது வந்து கூப்பிடுறாரு. அப்போ அபிசாய் வந்து சொல்றாரு, நான் வரேன் அப்படின்றாரு. இந்த நான் வரேன் நம்மளால சொல்ல முடியுமா? மாட்டணும்னா கட்டாயமா என்னதுதான், மரணம் தான், கெட்டி வச்சு உரிச்சிருவாங்க. ஆனா இப்போ தாவீது மேல கத்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மனுஷன் கூட நான் இருந்தா ராஜாவுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதிரியோடைய பாளையத்துக்குள்ள ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு திரும்பி வந்த காரியங்கள், பேசின காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதே அபிசாய இன்னும் நிறைய இடத்துல போட்டிருக்கு. 2 சாமுவேல் 16:7-11 தீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் அவன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமா, இதே அபிசாய்தான். தாவீது வந்து ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இருந்தும் இப்போ ராஜாவாயி தப்பிச்சு ஓடுற வரைக்கும் என்ன பண்றாரு, கூடே வராரு. சவுலோடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் சபிக்கிறான், நிஜமாவே அவன் ஒரு செத்த நாய் மாதிரி தான் ராஜாவுக்கு முன்னாடி. அவன் கட்டளையிட்டா நிச்சயமா அபிசாய் என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டியிருப்பாங்க. ஆனா ராஜா வந்து என்ன சொல்றாரு, கத்தருக்கு பயந்து, வேணாம், எதுக்கு என்னுடைய பிள்ளையன்னு என்னை துரத்திட்டு வரும் போது இவங்கெல்லாம் என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திட்டுறாரு ராஜா, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, இல்லடா உற்று அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வார்த்தையை என்ன ராஜா நம்மளை திட்டாரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் தானே பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி இவர் நம்மளை இப்படி திட்டாரு எல்லாருக்கு முன்னாடியும், என்னைக்காவது எனக்கு நேரம் வரும், நான் அன்னைக்கு பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனசுலயே எடுத்துக்கலாம். ஆனா அபிசாய் என்ன பண்றாரு, அவர் நார்மலா விட்டுறாரு. ஏன்னா அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு ஆள் திட்டினாருன்னா ஏன் திட்டுவாங்க, அவங்க மேல அதிகாரம் இருக்கும், இல்லாட்டி அவங்க மேல அன்பு இருக்கும், இல்லாட்டி அவங்கள பத்தி அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். இவனை திட்டினா இவன் நம்மளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவன், தப்பா எடுத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க மனசுல இருக்கும். அதனாலதான் அவங்க திட்டுவாங்க. இப்ப தெரியாத ஆளை போய் நம்மளால திட்ட முடியுமா? இல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம பணிவாதான் பேச முடியும். தெரிஞ்ச ஆளை வந்து நம்ம அதிகாரம் பண்ணலாம், நீ அதை செய், நீ இதை செய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு தெரியும் இவர் இப்படிதான் பேசுவாங்க, நம்மளுக்கு தெரியும் அவன் அப்படிதான் பண்ணுவான் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் ராஜாவும் அபிசாயும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இன்னொன்று இடத்துல அபிசாய்
தாவீதுக்கு என்ன உதவி செஞ்சார்னு பார்க்கலாமா? 2 சாமுவேல் 21:16-17. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபேனா என்னும் ராட்சச புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். ஆமாம், அதே அபிசாய் தான் இங்கே என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ராட்சதனை அவர் வந்து ராஜாவுக்கு துணை நின்று வெட்டி கொண்டு போட்டுடுறாரு. இதே நம்மளாக இருந்தோன்னா அன்னைக்கு திட்டினான்ல, இன்னைக்கு மாட்டுடா அடி வாங்கு, இன்னைக்கு வாங்கு திட்டு வாங்கு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவன் மனசில் எதுவுமே இல்லாமல், ஐயோ என்னுடைய ஆண்டவன், என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லி, நான் அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இவருக்காக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை கூட அவன் என்ன பண்ணல, அன்னைக்கே அவன் எண்ணாமல் அன்னைக்கும் எதிரியுடைய பாளையத்தில் போனான், இன்னைக்கும் ராஜாவுக்காக அந்த போர் வீரனை என்ன பண்ணான், நின்று துணை நின்று கொன்று போட்டான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்களை ஆண்டவர் வந்து தேடிக்கொண்டிருக்கார். நம்மளும் இதே மாதிரி ஒரு ஊழியக்காரர்களா, மரணமோ ஜீவனோ சாவோ நஷ்டமோ லாபமோ மோசமோ எல்லாவற்றிலையும் கத்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஒரு சின்ன தலைவலி வந்தோடனே ஆண்டவருக்கு என்ன தெரியும், நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆண்டவருக்கு நம்ம மேலே கருணையே இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் சாப்பிடலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்கு என் மேலே இறக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிலுவையில் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அவ்வளவு பெரிய தேவனை நம்ம எப்படி நினைக்கிறோம், எல்லாவற்றுக்கும் குறை சொல்கிறோம், எல்லா காரியங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோமா? ஒன்று கேட்குறோம், எஸ்ப்பா கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம், கொடுக்காத வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், கொடுத்த உடனே என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோம், அன்னைக்கு மட்டும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனை நாள் எனக்கு கிடைக்கணும்னு ஜோம் பண்ணீங்களோ அத்தனை நாள் இது கொடுத்ததுக்காக நன்றின்னு ஜோம் பண்ணும். தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்போ நம்ம தீங்கு அனுபவிக்கணும் நிச்சயமா, அதுவும் இயேசு கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கணும். நம்ம கடன் வாங்கிட்டு இயேசப்ப எனக்கு பாடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்த கூட, ஞானமா நடப்போம், நிச்சயமா உண்மையா நம்மளுடைய நீதியையும் நியாயத்தையும் காத்து கொள்வோம். நம்ம ராஜாவுக்காக, நம்ம தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மை உள்ள ஒரு போர் வீரனா மாறுவோம். கடைசியில் ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றுவார்னா, 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணும் ஆகிய பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நம்ம ஆண்டவருக்கு உபயோகமானவங்களா உண்மை உத்தமமா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை உயர்த்துவாரு. அந்த உயர்வு இங்க கிடைக்கவே கிடைக்காது, எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பரலோகத்துல கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட உண்மையும் உத்தமமா ஓடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.